உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் வார நாட்களில் இரவு 10 மணிக்கு போலியாக வலியால் தொடிப்பதை போன்று நடிக்கும் பேர்வழிகளை காட்டிக் கொடுக்கும் நவீன கணினியொன்றை அமெரிக்கா கலிபோர்னியா சந்தியாகு நரம்பியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். நிஜ வலி ஏற்படும் போது மனிதர்களின் வாயுள்ளிட்ட முகத்தின் தசைப்பகுதிகளில் உண்டாகும் 20 வகை மாற்றங்களை அடிப்படையாக வைத்து இந்த கருவி சரியான முடிவுகளை கண்டுபிடிக்கும் திறன் கொள்ளலாம். 3 வயது சிறுமி 70 கிலோமீட்டர் வேகத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியுள்ளார். சைக்கிள் ஓட்டுவதற்கு வழிமுறைகள் சிலவற்றை சிறுமிக்கு கற்றுக் கொடுத்த சிறுமியின் தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆச்சரிய சம்பவம் ஜெர்மனியில் இடம்பெற்றுள்ளது. பந்தயத்தில் வெற்றி பெறுவதற்காக சிகரெட் லைட்டரை விழுங்கியுள்ளார் வாலிபர் ஒருவர். இந்த சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது. வயிற்றில் ஏற்பட்ட கடுமையான வலியை தொடர்ந்து சத்திர சிகிச்சை எதுவுமின்றி லைட்டரை வைத்தியர்கள் வெளியேற்றியுள்ளனர். இதில் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், பந்தயத்தில் வெற்றி பெற்ற வாலிபருக்கு அதற்குரிய பணத்தை கொடுக்காது பந்தயக்காரர்கள் ஏமாற்றி விட்டனர். எண்ணெய் வளம் நிரம்பியிருக்கும் துபாய் நாட்டில் வெயிலின் தாக்கம் கடுமைதான். இதனால் அங்கு சாலைகள் பாலைவனம் தவிர்த்த மனிதர்கள் பயன்படுத்தும் இடங்களுக்கு குளிர்சாதன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறாக பஸ் நிறுத்த காத்திருப்பு அறைக்கு சூரிய சக்தி மூலம் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பார்வையற்ற இருவரை தம்பதிகளாக மாற்றியுள்ளனர் 2 நாய்கள். இங்கிலாந்தின் வளர்ப்பு நாய்களுக்கான முகாமில் கலந்து கொண்ட 2 வளர்ப்பு நாய்கள் காதல் வயப்பட அவற்றின் உரிமையாளர்களும் நண்பர்களாக நேரிட்டது. இந்த நட்பு காதலாக மாறி இன்று திருமணத்தில் முடிந்துவிட்டது. பிறவியிலேயே பார்வையை இழந்த ஒருவருக்கும் நீரிழிவு நோயின் தாக்கத்தால் பார்வையிழந்த ஒருவருக்குமே இந்த திருமணம் இடம்பெற்றுள்ளது. இதுவரை பத்திரிகைகளில் மனிதர்களே எழுதி வந்தனர். இப்போது வாஷிங்டனில் ரொபோ ஒன்று எழுதிய செய்தி அமெரிக்காவின் தி லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரோபோ பூகம்பம் குறித்தும் நகரில் நடக்கும் குற்றங்கள் குறித்த செய்திகளையும் உடனுக்குடன் துல்லியமாக வெளியிடுமாம். சீனாவில் பெண்ணொருவரின் மண்டையோட்டு பகுதிக்குள் புகுந்த கைக்குட்டு 48 வருடங்களுக்கு பின்பு அறுவை சிகிச்சை செய்து அகற்றப்பட்டுள்ளது. மண்டையோட்டுக்குள் புகுந்த குண்டு மூக்கு பகுதியில் இறங்கியுள்ளது. இதனால் இலகுவாக வைத்தியர்களால் அதை அகற்ற முடிந்ததாம். உலகம் சுற்றும் வர்ணம். 20 உலகக்கோப்பை போட்டிகளில் இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மழை குறுக்கிட்டது. இதனால் டக்வர்த் லூயி முறைப்படி வெற்றி தோல்வி அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து தலைவர் ஸ்டுவர்ட் பிரெட் நடுவர்களை வெளிப்படையாக விமர்சித்துள்ளார். பிரெட்டின் இந்த செயல் வீரர்களின் நடத்தை மீறிய செயல் என்பதால் அந்த போட்டியிலிருந்து இவர் பெறும் பணத்தில் 15% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற 20-20 போட்டியில் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதிக்கொண்டன. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. சிறந்த பந்து வீச்சுதான் இந்த வெற்றிக்கு காரணம் என இந்திய அணியின் தலைவர் மகேந்திர சிங் தோனி பந்து வீச்சாளர்களை பாராட்டியுள்ளார். உலகம் சுற்றும் வர்ணம். இயக்குநர் திருக்குமரனின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹன்சிகா நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மான்கராதே. இந்த திரைப்படம் April 4 வெளிவரவுள்ளது. இந்த படத்தின் ட்ரெய்லரானது ஏற்கனவே வெளியிடப்பட்டது. இது யூடியூபில் 1 மில்லியனுக்கும் அதிகமானோரால் பார்வையிடப்பட்டுள்ளது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் குத்துச்சண்டை வீரர் பீட்டராகவும் ஹன்சிகா யாழினி என்ற கதாபாத்திரத்திலும் நடிக்கிறார்கள். நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் முழுவதுமாக நிறைவடைந்து விட்டதாம். 65 நாட்களுக்குள் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் நிறைவடைந்துள்ளன. விஷால், லட்சுமி மேனன், இனியா ஆகியோரில் நடிப்பில் உருவாகியிருக்கும் இந்த படம் April 11 வெளிவரவுள்ளதாம். இதன் ட்ரெய்லரை March 28 எதிர்பார்க்கலாம். இதனைத் தொடர்ந்து விஷால் இயக்குனர் ஹரியின் திரைப்படம் ஒன்றில் நடிக்கப் போகிறார் என செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க போகிறாராம். இத்துடன் இன்றைய உலகம் சுற்றும் வருடம் தொகுப்பு நிறைவடைகின்றது. உலகம் சுற்றும் வருடத்தின் ஒளிப்பதிவை வர்ணமெஃப்எம்மின் பேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நான் கிருஷ்ணி. உலகம் சுற்றும் வர்ணமெஃப்எம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் வார நாட்களில் இரவு 10 மணிக்கு